நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது. அதே கிராமத்தில் 500 600 காலைங்க, அதிகபட்சம் 700 காலைங்க தான் அவுக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த கிராமத்துக்காரங்க வந்து பாக்கு வச்சு அந்த மாட்டுக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து இல்லைனா பரிசு பொருள் ஏதாவது எடுத்து கொடுத்து அது வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிற முறை அது பாரம்பரியமாக அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு வருது. இப்போ இந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்ததுனால யாருக்கு என்ன டோக்கன் விழுகுதுன்னே தெரில. அதே மாதிரி டோக்கன் வந்து ரேண்டமாக விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த லோக்கலில் போய் வெளி மாவட்டத்துலேருந்து லோக்கல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டு அவங்க அந்த டோக்கனை ஓகே பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் கிராமமே அந்த டோக்கனுங்களை இஷ்யூ பண்ணும் போது தான் அந்த விழா வந்து நல்லபடியாக சிறப்பாக முடியும். ஏன்னா அவங்க அந்த சொந்த பந்தம் மாமன் மச்சான் அந்த உறவு பிரகாரம் கொண்டு போய் அந்த பாக்குமுறையை வைப்பாங்க. இதனால் இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. காலைங்க வந்து மாவட்டத்தில் உள்ள காலைங்களே அந்த ஜல்லிக்கட்டுக்கு அந்த ஊர் காலைங்களுக்கே டோக்கன் இல்லைன்னா அந்த அந்த கிராமத்தில் அவுக்க முடியலன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதே மாதிரி அந்த ஆன்லைன் சிஸ்டத்தை வந்து திருப்பியும் ரீகன்சிடரேஷன் பண்ணி அதே மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சு விரட்டு ரேக்லா பந்தயம் இதர விளையாட்டுங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ள ரூல்ஸை வந்து அதுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அது வந்து தவறு. ஜல்லிக்கட்டு மாடு ஜல்லிக்கட்டு நடத்துகிற ரூல்ஸ் வேறு, வடமாட்டுக்கு ரூல்ஸ் வேறு, மஞ்சு விரட்டுக்கு ரூல்ஸ் வேறு. மஞ்சு விரட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து கம்மாங்கில வயலுங்கில ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு 50,000 பேர் சேர்ந்தாலும் வித்தின் 2-3 மணி நேரத்தில் அந்த விழா முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் ஜல்லிக்கட்டுக்குள்ளே ரூல்ஸை கொண்டு போய் ஃபார்மேஷன் பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்க வேணாம். அது வந்து மஞ்சு விரட்டு தனி ரூல்ஸு, வடமாட்டுக்கு தனி ரூல்ஸு, ஜல்லிக்கட்டுக்கு தனி ரூல்ஸு, ஆக்ட்லேயே தனித்தனியாக அது கொடுத்துருக்காங்க. அதை கவர்மெண்ட்டை வந்து ரீகன்சிடர் பண்ணி நம்மளுக்கு வந்து எல்லா விழாவுக்கும் வந்து இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுமக்களும் பங்கேற்கிறாங்க, வந்து பார்வையாளராக வராங்க, மாடு வளர்ப்பவங்களும் மாடுபிடி வீரர்களும் அந்த கால்நடைகளும் கொண்டு அந்த வாகனத்தில் கொண்டு போகிறதுனால இன்சூரன்ஸை முன்னிறுத்துறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதனால் கவர்மெண்ட் வந்து அவங்களே ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கிட்டே இல்லை கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கடந்த ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இன்சூரன்ஸ் சில கம்பெனியெல்லாம் முன்னே வரல இன்சூரன்ஸ் போடுறதுக்கு. அப்புறமா அவங்கக்கிட்ட பேசி தான் நாங்கள் அவங்களுக்கு புரிய வச்சு அப்புறம் இன்சூரன்ஸுங்களை நாங்கள் அப்டேட் பண்ணோம். அதனால் அந்த கவர்மெண்ட்டும் அதில் கொஞ்சம் தலையிட்டு இன்சூரன்ஸுங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்து கிராமத்துங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டை எடுத்து திருப்பியும் புது லிஸ்ட்டை எடுத்து எந்தெந்த விடுபட்ட கிராமங்களோ அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அப்டேட் பண்ணி ஏன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி செக்ரட்டரியேட்டில் கொடுத்து அதுக்கு ஒப்பீனியன் கேட்குறாங்க. அப்போ விழா வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ரெவன்யூ தரப்புலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி அமைக்கும் போது அதோட டேட் தள்ளி போகுது. அப்போ அங்கே லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வருது. அப்போ கிராமத்துக்காரங்களுக்கும் நடத்துகிற விழா கமிட்டிக்காரங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அங்கே மனஸ்தாபம் ஆகுது. அது மாதிரி இல்லாமல் எந்தெந்த ஊர் நடக்குதுன்றதை அவங்க முன்கூட்டி லிஸ்ட்டு வாங்கிட்டு அவங்க அந்த சாமிக்கிட்ட இப்போ வரங்கிட்டு அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது 30 நாளைக்கு முன்னாடி தெரிவிச்சிருவாங்க கண்டிப்பாக எல்லா ஊர்க்காரங்களும். அப்போ அந்த 30 நாளைக்கு முன்னாடி தெரிவிக்கும் போது அவங்க அந்த டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி எங்கள் மாவட்டத்துக்கு வந்து எல்லா விழாங்களையும் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுக்குற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற பல்லுயிர் கலாச்சாரத்தில் பல்நோங்கி இதை வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. எப்படின்னா இந்த பயோ ஃபர்டிலைசர் உற்பத்தி மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு பிளட் வந்து இங்கே இருக்கிற யங்ஸ்டருங்க வந்து பார்க்குறது வந்து ஜல்லிக்கட்டில் தான். கபடி, கொக்கோ இதாட்ட சில வீரமான விளையாட்டுங்களில் இந்த பல்லுயிர் கலாச்சாரமான விளையாட்டில் ஜல்லிக்கட்டுலேயும் பங்கெடுத்துக்கிறதுனால ஃபஸ்ட் பிளேட்டை இங்கே பார்க்குறதுனால இவங்களுக்கு இந்த அச்சம் பயம் எதுவுமே கிடையவே கிடையாது இந்த போட்டிங்களில் கலந்துக்கிறதுக்கு. இப்படியாப்பட்ட இந்த வீரர்களை வந்து நாட்டோட பாதுகாப்புக்கு எப்படி ஃப்ரெஞ்சு வந்து ஃப்ரெஞ்சு லீஜன் வச்சுருக்காங்களோ அதையாட்டம் இந்தியன் ஆர்மியில் வந்து குட்கா ரெஜிமெண்ட்டு, ராஜ்புட் ரெஜிமெண்ட்டு, சீக் ரெஜிமெண்ட் வச்சுருக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாட்டுக்குன்னே ஒரு ரெஜிமெண்ட்டை வைக்கலாம். சொல்லப்போனால் நம்ம மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் MEG அதான் இந்தியன் ஆர்மியோட ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் ரெஜிமெண்ட்டு. அந்த ஆர்மி தான் என்டையர் ட்ரூப்பை வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்துலையும் ஏவுகணையும் புல்லட் விழுற நேரத்துலையும் என்டையர் ட்ரூப்பையும் தடவாளத்தையும் இராணுவ தடவாளத்திலையும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கும் அக்கறையிலேருந்து இக்கரைக்கும் முன்னே போகிறதுக்கும் பின்வர்றதுக்கும் லாஜிஸ்டிக் சப்போர்ட்டு. ஏன்னா அவ்வளோ நுட்பமாக அந்த தடவாளத்தை கையாள்றது வந்து நம்ம மெட்ராஸ் இன்ஜினியரிங் ரெஜிமெண்ட் தான். அது வந்து நம்ம தமிழ்நாட்டோட ரெஜிமெண்ட்டு. அதே அர்த்தம் இந்த ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லையும் ஒரு ரெஜிமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த மக்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பும் கிடைக்கும், இந்தியாவோட பாதுகாப்புக்கும் ஒரு வழி ஒரு முக்கிய இதுவாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். பல குளிர்கால நாடுகள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் 0 டிகிரியில் இந்த நாட்டின மாட்டு கறியை சாப்பிட்னா இறந்து போயிடுவாங்க. அது வியாபாரமாக தான் இதனுடைய தோலையும் எலும்பையும் ரத்தத்தையும் கறியும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த கலாச்சாரத்தை அழிக்கணும்னு ஒரு டீம் உருவாகி நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாக்கு வச்சு முறையாக காளைங்களை அந்த கிராம மக்களுடைய நேமுங்களை சொல்லி அந்த கோயில் பேரை சொல்லி அடைக்கிற விதம் தான் இந்த ஜல்லிக்கட்டு. அதனால் அந்த மாட்டுக்காரங்க தயவு செஞ்சு சொல்கிறேன்,
இந்த காட்டில் இருக்கிற கெடமாடுங்களை கொண்டாந்து பின்வாடியில் வச்சு அப்போ தான் மூக்கு குத்தி அப்போ தான் வியாபாரஸ்தலமாக பண்ணுறாங்க. அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு. கொண்டு வாங்க, காளைகளை கொண்டு வந்து வீட்டில் கட்டி போட்டு பழக்கி அதை தன்னுடைய நண்பனாக பழகி ஜல்லிக்கட்டு கொண்டு போங்க. கெடமாடுங்களை கொண்டு போய் ஜல்லிக்கட்டில் அடைச்சி கேவலப்படுத்துகிறீங்க. அதனுடைய கொடுமை எப்படி இருக்குது தெரியுமா பின்னாடி? அதனால தான் அவங்க வந்து நம்ம எதிரி அதை ஈஸியாக எடுத்து சுப்ரீம் கோர்ட்லேயும் வழக்குகளையும் வைக்கிறாங்க. என் வீட்டில் எப்போவுமே வந்து நான் நல்ல மாடுங்களை தான் வச்சு, நாங்கள் பழகின மாடுங்களை வச்சு தான் ஜல்லிக்கட்டு கொண்டு போவோம். இன்றைக்கும் குழந்தை மாதிரி பழகிட்டுருக்கு. ஏன்னா தயவு செஞ்சு ஜல்லிக்கட்டுக்கு விரோதமான செயலில் காளை வளர்ப்பவர்களும் மாடுபிடி வீரர்களும் மாடு பார்வையாளர் ஆர்வலர்களும் கிராம பொதுமக்களும் உறுதியாக நின்று இதை பழைய மாதிரி கொண்டு வாங்க. பழைய மாதிரி பாக்கு வச்சு மாட்டுங்களை கூப்பிடுங்க. பழைய வேட்டி, ஒரு வேட்டி துண்டு கொடுத்து அந்த மாடுகளை அழகாக அதுக்கு வந்து பூஜை பண்ணி ஒரு வந்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு என்ன அவங்களுக்கு வேண்டிய இதை கொடுங்க. இந்த பரிசு பரிசுன்னு கொண்டு போய் இன்றைக்கி சூதாட்டம் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் எந்த காலத்தில் யார் கார் போட்டாங்க, பைக்கு கொடுத்தாங்க, யார் இதுக்கோசரம் ஒரு முதலீடை வச்சு பண்ண வச்சாங்க? இயற்கையாக நடத்த விடுங்க ஜல்லிக்கட்டை. நீங்கள் எப்போ அரசியல் ரீதியாக ஜல்லிக்கட்டை கொண்டு போகிறீங்களோ அவ்வளவும் நம்மளுக்கு வேணை. ஏன்னா நான் என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கோசரம் இரவு பகல் பாராமல் பல மாவட்டங்களில் பல கூட்டங்களை போட்டு பல பேர்களை முன்னிலைமைப்படுத்தி நாங்கள் வந்து இதை கடுமையாக போராடி கொண்டு வந்திருக்கோம். வள்ளுவர் கோட்டத்தில் 5000 பேரை வச்சு நாங்கள் வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்கோம். மதுரையில் 2 பேரணியை நடத்தியிருக்கோம். வேலூரில் போட்டிருக்கோம். கிருஷ்ணகிரி அனைத்து மாவட்டங்களும் இந்த நல்லா கேட்டுங்க, ஜல்லிக்கட்டுன்ற பேரில் எருதுவிடும் திருவிழா, ஊர்மாடு, வடமாடு, மஞ்சு விரட்டு, எருதாட்டம், வண்டிப்பந்தயம், இப்படி பல ரகமான காளைகளை வளர்த்து இந்த கலாச்சாரத்தை கட்டி காக்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன், அனைத்து ரக காளைகளை வளர்க்கும் அன்பர்கள் ஒரு சூதாட்டம் மாதிரி கொண்டு போயிடாதீங்க. இயற்கையாக முன்னோர்கள் எப்படி நடத்தி கொண்டு வந்தாங்களோ இந்த ஜல்லிக்கட்டை, அந்த வழியில் காப்பாற்றுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இதுக்கு குரல் கொடுத்து இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றலன்னா, நல்லா கேட்டுங்க, நானும் பிஆர் ஐயாவும் டெல்லிக்கு 2 முறை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். 3 ஜட்ஜி, 5 ஜட்ஜி, 7 ஜட்ஜி, 9 ஜட்ஜி, 11 ஜட்ஜி, 13 ஜட்ஜின்னு பல வழக்குகள் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எதிரி இப்போது 5 பெஞ்சில் ஜெயிச்சிட்டோம், நம்ம வின் ஆகிட்டுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, பாராட்டு விழாவெலாம் நடத்துனீங்க. நம்ம முழுமையாக இன்னும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வெளியேறலை. இப்போ 7 ஜட்ஜிக்கு போயிருக்காங்க, அடுத்தது 9 ஜட்ஜிக்கு போவாங்க, அடுத்தது 11 ஜட்ஜி, 13 ஜட்ஜின்னு போயிட்டே இருப்பாங்க. நம்ம முழுமையாக இப்போ இருக்கிற தமிழக அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்று கூடு குரல் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து நம்ம வெளியே வரணும். அது வரைக்கும் இதை பழைய மாதிரி கொண்டு போனால் தான் இதை அழிக்காமல் காட்ட முடியுமே தவிர, அரசியல் ரீதியாகவும் அது மேலே ஒரு பாரம் ஏற்றி பரிசு பொருளை போட்டு ஒரு 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 அதாவது வந்து ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டாக பாருங்கள், அதை வந்து ஸ்போர்ட்ஸாக பாருங்கள், அது ஒரு அது வீர விளையாட்டாக பாருங்கள், அது கேம் விளையாட்டாக கொண்டு போயிடாதீங்க. இது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா தமிழ் மண்ணுக்குன்னு இருக்கிற ஒரே நெத்தி பொட்டு அடையாள சின்னம் இந்த ஜல்லிக்கட்டு தான். அது அழியறதுக்கு யாரும் துணை போயிடாதீங்க. நன்றி, வணக்கம்.